திருச்சி ராஜம் கிருஷ்ணமூர்த்தி பப்ளிக் பள்ளியில் விஜயதசமி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருச்சி பொன்னகர் பகுதியில் உள்ள ராஜம் கிருஷ்ணமூர்த்தி பப்ளிக் பள்ளியில் அ என்னும் தமிழ் எழுத்தை விஜயதசமி அன்று எழுதக்கூடிய வித்யாரம்பம் நிகழ்வு 5/10/2022 இன்று நடைபெற்றது. மேலும் கடந்த 9 நாட்களாக நவராத்திரி பண்டிகை முன்னிட்டு பள்ளியில் வைக்கப்பட்ட கொலுவிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு புதிதாக பள்ளிக்கு வந்த 45 குழந்தைகளுக்கு விஜயதசமியை முன்னிட்டு பெற்றோர் மடியில் அமர வைத்து அ என்னும் தமிழின் முதல் எழுத்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், பப்பட்ஷோ, செல்ஃபி கார்னர், வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை, முயல், எலி உள்ளிட்ட விலங்குகளும், கிளி, புறா, லவ் பேர்ட்ஸ் போன்ற பறவைகள் குறித்து கண்காட்சி இடம்பெற்றது. அதேபோல் தமிழர்களின் கலாச்சாரம் குறித்து கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ராஜம் கிருஷ்ணமூர்த்தி பப்ளிக் பள்ளி செயலாளர் ரகுநாதன் அவர்கள் குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார். அருகில் பள்ளி தலைமையாசிரியர் ருக்மணி சீனிவாசன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உடனிருந்தனர். மேலும் விஜயதசமி பண்டிகையை பெற்றோர் மற்றும் மாணவ மாணவிகளுடன் பள்ளி ஆசிரியர்கள் இணைந்து கோலாகலமாக கொண்டாடினர். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜயதசமி முன்னிட்டு ராஜம் கிருஷ்ணமூர்த்தி பப்ளிக் ஸ்கூல் அங்கே வந்து விஜயதசமி பூஜா கிட்டத்தட்ட 45 பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த நவராத்திரி 9 நாளும் நம்ம ராஜம் கிருஷ்ணமூர்த்தி பப்ளிக் ஸ்கூலில் கொலு வச்சு எல்லா பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வெத்தல்பாக் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஜன், டான்ஸு அப்படி நிறைய ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பண்ணினாங்க. இந்த ஸ்கூலில் வருஷா வருஷம் இது வரைக்கும் இது வந்து செகண்ட் இயர் நாங்கள் இந்த கொலு ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே, அதாவது விஜயதசமி டே. ஒரு 45 பேரண்ட்ஸ் எல்கேஜி அண்ட் ப்ரீகேஜி பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்து பூஜை, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் விஜயதசமி ப்ரோக்ராம் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது வந்து பூஜையிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஐயர் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பூஜை பண்ணி அந்த குழந்தைகளுக்கு பிரசாதம், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய கேஜி டீச்சர்ஸ் ஒரு காம்ப்ளிமெண்ட், அதாவது ஒரு க்ரௌன் மாதிரி அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாங்க. இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். டு ஸ்டார்ட் வித், எங்களோட ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நம்மளாம் வி ஹாவ் டு ஃபாலோ இந்தியன் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் இல்லையா. ஸோ பரதநாட்டியம் டான்ஸு, அப்புறம் ட்ரெடிஷ்னலாக பஜன் சாங் பாடினாங்க. அது எல்லா கடவுளையும் முன்னிறுத்தி அந்த பஜன் சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க எங்கள் ராஜம் கிருஷ்ணமூர்த்தி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணினாங்க. அப்புறம் எல்லா கிளாஸ் ரூம்லேயும் நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்னா, வி ஆர் ஃபாலோயிங் மாண்டிசரி மெத்தட். ஸோ மாண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி குழந்தைகள் ப்ளஸ் பேரண்ட்ஸோட அந்த ஆக்டிவிட்டீஸை பண்ண வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் கேம்ஸ், நம்மளோட கல்ச்சரை எப்போதுமே நம்ம மறக்கக்கூடாது, அது குழந்தைகளுக்கு அதை சொல்லித்தரணும் அப்படிங்கிற விதமாக நாங்கள் ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பல்லாங்குழி, பரமபதம், அப்புறம் வந்து கிட்டிப்பல் விளையாடுறது, அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் அந்த குழந்தைகள் அந்த கேம்ஸ் எல்லாம் மறக்கக்கூடாது. இப்போ எல்லா குழந்தைகளும் யூடியூப்பில் வீடியோ இதெல்லாம் வாட்ச் பண்ணி அவங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்பாயில் பண்ணக்கூடாது, இதே மாதிரி ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த குழந்தைகள் விளையாடும் போது அந்த குழந்தைகளோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப அழகாக நாங்கள் வந்து மேம்படுத்த வைக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரைம்ஸ் கார்னர், அதாவது குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய டீச்சர்ஸ் குழந்தைகளோட சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. அது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ப்ளேவே மெத்தட். ஸோ டீச்சர்ஸ் ஆல்சோ வில் டான்ஸ் அலாங் வித் த கிட்ஸ். அது முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட ப்ளே ஸ்டேஷன், நிறைய ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபைனலாக கதை பாடல்கள், அதாவது அந்த காலத்தில் பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா எல்லோரும் குழந்தைகளுக்கு கதை சொல்லி கொடுத்து அந்த கதை மூலமாக ஒரு வேல்யூ சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால அவங்க குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பாட்டி தாத்தாலாம் ரொம்ப கிராமத்துலேயோ இல்லை வெளியூரில் இருக்காங்க. ஸோ அந்த பாட்டி தாத்தா பார்க்குறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ பாட்டி தாத்தாக்காக ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணினோம், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அன்னைக்கு அந்த பாட்டி தாத்தா கதை சொல்லி அதை வீடியோ எடுத்து குழந்தைகளுக்கு வந்து அதை பார்க்க வைப்போம். அப்புறம் நாங்கள் ஒரு பப்பட் ஷோ அப்படின்னு வச்சுருக்கோம், அதாவது குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் சொல்லி கொடுப்போம். அந்த ஸ்டோரிஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். அந்த கதைகள் மூலமாக நிறைய வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி உள்ள அட்ராக்ஷன் சொல்லுவோம். அதாவது விஜயதசமி அட்மிஷன் போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் குழந்தைகளுக்கு அரேஞ்ச் பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து இந்த டே வந்து மறக்கவே மாட்டாங்க லைஃப்பில். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கூலுக்கு வந்தோம், ராஜா கிருஷ்ணமூர்த்தி பப்ளிக் ஸ்கூலில் வந்தோம், ஸோ இதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணினோம் அப்படின்ட்டு அந்த குழந்தைகள் வந்து அவங்க பேரண்ட்ஸ்டையும் சரி கிராண்ட் பேரண்ட்ஸ்டையும் சரி இந்த மொமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க.
ஸோ இந்த ரீசனுக்காக, இந்த பர்பஸ்க்காக இதே மாதிரி விழாக்களை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த ராஜன் கிருஷ்ணமூர்த்தி பப்ளிக் ஸ்கூல், இது கருமண்டபம், ஆப்போசிட் டு நேஷ்னல் காலேஜ். இது வந்து நேஷ்னல் காலேஜோட மேனேஜ்மெண்ட். எங்கள் செக்ரட்டரி பேர், அவர் செக்ரட்டரி நேம் இஸ் ஸ்ரீ கே ரகுநாதன் சார். அவரும் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி குழந்தைகள் எல்லாரையும் பிளெஸ் பண்ணினாங்க. ஸோ இது எங்கள் டீச்சர்ஸாக இருக்கட்டும், எங்கள் பேரண்ட்ஸு, இது குழந்தைகளுக்கு இது ரொம்ப வெரி குட் மெமரி. எல்லா பேரண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு இது ஒரு பெரிய மெமரியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.